தமிழ் பியூட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி கண்ணா வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதெல்லாம் மிக மிக சந்தோஷம். அண்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் அப்படிங்கிற ஒரு நம்ம சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம சம்மர் சீசனில் வந்து பெருசாக நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலோட தாக்கம். ஸோ வருஷத்துக்கு வருஷம் பார்த்திங்கன்னா வெயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் மழையில் நினைச்சிட்டு வந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சி அவ்வளோ வேர்வையில் ரொம்ப கசகசன்னு அப்படி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். இது எல்லாமே போக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் சீசனில் பெருசாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வியர்க்குரு அது அதிகமாக வரும், அண்ட் மலச்சிக்கல், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரலாம். அதில் முக்கியமாக வந்து வியர்க்குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதையெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 5-6 தர்பூசணி பழத்துண்டுகளை போட்டுக்கிறேன். வாட்டர்மெலானில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. வாட்டர்மெலான் அப்படிங்கிறது சம்மரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இப்போது இதை ஸ்பூன் அல்லது ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டர்மெலானை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர்மெலானை உங்களோட உடம்பில் எங்கெல்லாம் வியர்க்குரு இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து இதை வாஷ் பண்ணிடுங்க. தர்பூசணி பழம் உங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். அதே சமயம் வியர்க்குரு வரனால உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த மெத்தடை நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வியர்க்குரு எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் 1 இன்ச் அளவில் இருக்கக்கூடிய இஞ்சி துண்டை எடுத்து அதோட ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணி அதை குட்டி குட்டியாக துருவி போட்டுக்கிறேன். இப்போ இதை 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஜிஞ்சர் வாட்டரில் நான் சொன்ன மாதிரி அந்த காட்டன் கிளாத்தை எடுத்து நல்லா டிப் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் வியர்க்குரு இருக்கோ இப்போ நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. 10-12 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 12 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. இஞ்சியில் இருக்கக்கூடிய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வியர்க்குருனால் ஏற்படக்கூடிய இரிட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணும். இதை டெய்லி நம்ம 2 டைம்ஸ் செஞ்சுட்டு வரலாம். இதை இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்கிறனால உங்களுடைய வியர்க்குரு ப்ராப்ளம் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். அதே சமயம் உங்களுடைய ஸ்வெட் கிளாண்ட் ஃபங்க்ஷனிங்கும் இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு துண்டு கற்பூரத்தை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ண கற்பூரத்தை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட 4-5 டிராப்ஸ் வேப்ப எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். வேப்ப எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃபெக்ஷனை சரி செய்கிறது மட்டும் இல்லாமல் இது பரவாமலும் பார்த்துக்கும். இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு எங்கெல்லாம் வியர்க்குரு இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி 5-7 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 7 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்கள் அல்டர்னேட்டிவ் டேஸில் செஞ்சுட்டு வர உங்களுக்கு வியர்க்குரு எல்லாம் மாயமாக மறைஞ்சு போயிடும். மிக்ஸி கப் எடுத்துக்கிறேன். இதில் 1 கைப்பொடி அளவு காய்ந்த கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கிறேன். கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வேர்க்குருவை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. இதை இப்போ நல்லா அரைச்சிக்கலாம்.
இப்போ நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி வச்சதை இப்போ ஒரு க்ளீன் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் சந்தன பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சந்தனம் வேர்க்குருவினால் ஏற்படக்கூடிய பேர்னிங் சென்சேஷனை குறைக்கும். தேவையான அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு எங்கெல்லாம் வேர்க்குருவு இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 5-7 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 7 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு இந்த மெத்தடை ஒரு தடவை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களோட வியர்க்குறையெல்லாம் காணாமல் போயிடும். ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் முல்தானி மிட்டி போட்டுக்கிறேன். முல்தானி மிட்டி உங்களோட ஸ்கின்னை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். பேஸ்ட் தயாரிக்க தேவையான அளவு காய்ச்சாத பாலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு வியர்க்குருவெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஒரு வெட் டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி ஒரு முறை செஞ்சுட்டு வரலாம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த சம்மரில் நம்ம எல்லாருக்குமே வந்து தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வேர்வையினால் வரக்கூடிய வியர்க்குருவு போகிறதுக்கான மெத்தடை ரொம்ப சிம்பிளான முறையில் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக காத்துட்ருக்கேன். இதே மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், சேயிங் பை பை.